இது உங்கள் முஸ்லிம் வானொலி. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون صدق الله العلي العظيم الله من நல்லடி யார்களே அன்பு சகோதர நண்பர்களே பெரியவர்களே அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களையெல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட பாவம் என்று எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை வகையான பாவங்களை விட்டும் விடயங்களை விட்டும் தன்னை முற்றுமுழுதாக பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக்கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தினுடைய தொழில்நுட்பம் டெக்னாலஜி எங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லித்தருகிறது. யாரோ ஒருவர் எங்களை இப்பொழுது கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது நாங்கள் கையில் சுமந்திருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் போனாக இருந்தாலும் சரி, அது எங்களுடைய தேவைக்காக வேண்டித்தான் நாங்கள் அதை பாவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் அதனை உருவாக்கியவர்கள் அவர்களுடைய தேவைகளுக்காக வேண்டியும் எங்களுடைய கையில் அதனை தந்திருக்கிறார்கள். அதனை வைத்து அவர்கள் எங்களை பற்றி அறிந்து கொண்டே இருக்கிறார்கள். எங்களுடைய விருப்பம் இல்லாமல் அவர்களுக்கு அதை ஓன் செய்யவும் முடியும், கேட்கவும் முடியும். நானும் நீங்களும் அதிலே பதிவிறக்கம் செய்யக்கூடிய அப்லோட் டவுன்லோட் பண்ணக்கூடியவைகளை அவர்களுக்கு பார்க்கவும் முடியும். இவைகளெல்லாம் எங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லித் தருகிறது. மனிதனுக்கு மனிதனை இந்த அளவுக்கு உற்று நோக்க முடியும் என்றிருந்தால், இந்த அளவுக்கு ஒரு மனிதனை மனிதனால் கண்காணிக்க முடியும் என்றிருந்தால், ஒரு போலீஸ் அதிகாரி என்னிடத்தில் கேட்ட ஒரு கேள்வி, 2008 செப்டம்பர் மாதம் 24 திகதி 1, அதாவது மொஹருக்கு பிறகு 1:10 இந்த தொலைபேசி இலக்கத்துடன் நீங்கள் எதற்காக வேண்டி கதைத்தீர்கள்? இவர் கேட்கிறது 2020 2008 பேசின ஒரு சம்பவத்தை, 12 முன்னால் கதைத்த பேசின ஒரு டெலிபோன் தொடர்பாடலை கையில் டாக்குமெண்ட வைத்துக் கொண்டு கேட்கிறார். பேசினவனுக்கும் தெரியாது, பேசப்பட்டவன் இல்லை, பூமிக்கு மேல் அவன் அழிந்து விட்டான். இந்த நிகழ்வு எனக்கு ஒரு விடயத்தை சொல்லித்தந்தது. 12 முன்னால் நடைபெற்ற நிகழ்வை நான் மறந்திருப்பேன், மறந்துவிட்டேன். என்ன நடந்தது, எதற்கு கலைத்தோம், எதற்கு பேசினோம் என்று தெரியாது.
அவர் வருடத்தையும் சொல்லுகிறார், மாதத்தையும் சொல்லுகிறார், நாளையும் சொல்லுகிறார், நேரத்தையும் சொல்லுகிறார், அது காலையிலா மாலையிலா என்றும் சொல்லுகிறார், எவ்வளவு நேரம் உரையாடி இருக்கிறேன் என்பதையும் சொல்லுகிறார். அவர் கற்பனை பண்ணி சொல்லவில்லை, அவர் கையில் ஒரு ஆவணத்தை வைத்துக் கொண்டு சொல்லுகிறார். குர்ஆனுடைய ஒரு ஆயத்து ஞாபகத்துக்கு வந்தது, அலம் யஅலம் பிஅன்னல்லாஹ யரா, உனக்கு தெரியாதா, உனக்கு தெரியாதா, அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்களா, என்னை படைத்தவன் உங்களை படைத்தவன் எங்களை நோட்டமிட்டுக் கொண்டே இருக்கிறான், மா யஃபிலு மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், நீங்கள் பேசக்கூடிய மொழியக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு முன்னாலும் ஒரு மலக்கு இருந்து கொண்டிருக்கிறார், அவர் அதனை பதிவு செய்கிறார். என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அவைகளை எல்லாம் நாங்கள் பதிவிட்டு பதிவு செய்து கொண்டே இருக்கின்றோம், எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது, எதையும் மறைக்க முடியாது. அலீமுன் பிதாதி சுதூர், உலகத்தில் இதுவரைக்கும் இருக்கிற டெக்னாலஜி வந்துட்டு மனிதனுடைய உள்ளத்தில் ஊசலாடக்கூடிய ஊசலாட்டங்களை மதிப்பீடு செய்வதற்கு இன்னும் பதிவு செய்வதற்கு இன்னும் அந்த டெக்னாலஜி வந்து சேரவில்லை. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், அலீமுன் பிதாதி சுதூர், உங்களோட உள்ளத்தில் இப்ப இந்த பள்ளி வாசல் உட்கார்ந்து கொண்டு நான் மிம்பரில் இருந்து பேசுகிறேன், நீங்க பள்ளியில் உட்கார்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, காது கேட்குது, உடம்பு பள்ளிக்குள்ள இருக்குது, உள்ளம் எங்கே இருக்கிறது, என்ன செய்து கொண்டிருக்கிறது, எதை பேசிக் கொண்டிருக்கிறது, எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையை இறைவன் பதிவு செய்து கொண்டிருக்கிறான். ஒரு சகோதரர் சொல்லுகிறார், சென்ற வருடம் இந்த நேரம் எங்கிருந்தோம் என்பது எங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் நானும் நீங்களும் பாவிக்கக்கூடிய மொபைல் போனுக்கு தெரியும், அதில் ஒரு அப்ளிகேஷன் இருக்கிறது கூகுளுக்கு தெரியும், எந்த இடத்தில் இருந்தீர்கள், உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தீர்கள், கையில் இருக்கக்கூடிய ஒரு தொலைபேசி, கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் எங்களுடைய தேவைக்காக வேண்டி நாங்கள் பாவிக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை, அதனை உருவாக்கியவர்கள், அந்த டெக்னாலஜியை கண்டுபிடித்தவர்கள் எங்களை அவதானிப்பதற்காக வேண்டி அதனை எங்களுடைய கையில் தந்து வைத்திருக்கிறார்கள். எனவே எங்களை படைத்தவன் இதை விடவும் உன்னதமாக உன்னிப்பாக எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான், மறைக்க முடியாது, ஒழிக்க முடியாது, அவன் எங்களின் மீது ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறான். உயர்த்தக்கூடியவன், நாடியவர்களை தாழ்த்தக்கூடியவன், செல்வந்தர்களாக்கக்கூடியவன், ஏழைகளாக்கக்கூடியவன், அவன் சொல்லிக்கொண்டே போகிறான் அவனுடைய சக்தியை பற்றி, குதிரத்தை பற்றி, வல்லமையை பற்றி. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் நாங்கள் முஸ்லீம்களாக வாழ வேண்டும், மீன்களாக வாழ வேண்டும், ஈமானுடைய மக்களாக வாழ வேண்டும். உங்களுடைய சிந்தனைக்காக வேண்டி எனக்கு உங்களுக்கமாக வேண்டி ஒரு கேள்வி கேட்கின்றேன். ஒரு நாடகம் நடைபெறுகிறது, ஒரு டிராமா, அது உங்களுடைய குழந்தைகளுடைய பாடசாலைகளாக இருக்கலாம், அல்லது ஒரு பொழுதுபோக்குக்காக வேண்டிய, என்டர்டைன்மெண்ட்டுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு நாடகமாக இருக்கலாம். அந்த நாடகத்தில் ஒருவர் ஒரு வைத்தியராக, டாக்டராக நடிக்கிறார். அவருடைய பெயர் சோன் சோ, இவர் தான் அவர். ஆனால் அவர் வைத்தியர் அல்ல, அவர் வைத்தியராக, ஒரு டாக்டராக நடித்துக் கொண்டிருக்கிறார். நான் அவரை பார்த்து, இவர் ஒரு டாக்டர் அல்ல, இவர் ஒரு நாடகத்தில் ஒரு கதாநாயகர், நாடகத்தில் ஒரு ஆக்டர், இந்த நாடகத்தில் அவர் ஒரு டாக்டராக, ஒரு வைத்தியராக, ஒரு பேஷனுக்கு வைத்தியம் செய்யக்கூடிய ஒரு வைத்தியராக நாடகம் நடித்துக் கொண்டிருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் டாக்டரிடம் இருக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன் அவர்கிட்ட இல்லை, அவர் பல்கலைக்கழகத்தில் யூனிவர்சிட்டியில் போய் MBBS பட்டம் வாங்க இல்லை,
அவர் ஒரு வைத்தியசாலையில ஒரு டாக்டருக்கு கீழே இருந்து ட்ரைனிங் எடுத்தவர் அல்ல. இந்த டிராமாவுக்காக வேண்டி, ஆக்ட் பண்றதுக்காக வேண்டி அவர் தன்னை ஒரு டாக்டராக மாற்றி அந்த யூனிஃபார்மத்தை உடுத்து கை கழுத்தில் போட வேண்டிய அந்த டெலஸ்கோப்பை கழுத்தில் போட்டு அவர் ஒரு வைத்தியரை போல நடிக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும். நீங்களும் நானும் இப்ப யோசிப்போம், அந்த நாடகத்தில் அந்த டாக்டராக நடிக்கிறது போலத்தானா எங்களோட இஸ்லாம் எங்களோட வாழ்க்கையில் இருக்குது? எங்களோட வாழ்க்கையில் எங்களோட இஸ்லாம் அப்படியா இருக்குது? என்ன முஸ்லிம் போய் பேச மாட்டான், முஸ்லிம் ஏமாற்ற மாட்டான், ஒரு முஸ்லிம் வாக்கு மீற மாட்டான், ஒரு முஸ்லிம் உலகத்தாரிடத்தில் நல்லவன் என்ற பெயர் வாங்குறதுக்கு முன்னால தன்ட குடும்பத்தில் நல்லவன் என்ற பெயர் வாங்குவான். மிம்பர்ல இருக்கிற என்ன பார்த்து நீங்க எல்லாரும் சொல்ல நல்லவர் என்று சொல்லி இல்ல, என்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களே பார்த்து சொல்ல வேண்டும் இவர் நல்லவர். அந்த பட்டத்தை நான் வாங்கிவிட்டேனா? நாங்கள் வாங்கிவிட்டோமா? அந்த பட்டங்களை எல்லாம் வாங்காமல் வாழ்க்கையில போய், வாழ்க்கையில ஏமாத்தம், வாழ்க்கையில மாறுபாடு, வாழ்க்கையில கலப்படம், வாழ்க்கையில உள்ள மட்டு பாவத்தையும் வாழ்க்கையில செய்து கொண்டே இருக்கிறோம். சொந்த உறவுகளை துண்டித்து வாழுகிறோம், குடும்பத்தில சண்டை, குடும்பத்தில ஒரு நாளும் ஒற்றுமையாக வாழ்ந்த வரலாறு கிடையாது. ஜனாசா வீட்டிலையும் பிரச்சனை, மையத்து வீட்டிலையும் பிரச்சனை, கல்யாண வீட்டிலையும் பிரச்சனை. சின்ன சின்ன குழந்தைகள், 13, 14, 15 வயது குழந்தைகள் வீட்டுக்குள்ள வாழ முடியாது. வாப்ப உமாவுடன் இருந்து கிடைக்க வேண்டிய பாசம், அன்பு, இரக்கம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இவர்கள் எங்களை சிறைச்சாலையில் வைத்து வாழ வைக்கிறார்கள் என்ற செய்தியை எடுத்துக்கொண்டு எங்களுடைய வீட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த குழந்தைகள் வெளியே போற காலத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். இப்ப சிங்கள பத்திரிகைகளும் சிங்கள சோசியல் மீடியாக்களும் அதை எப்படி எழுதி கொண்டிருக்கிறார்கள்? கொஞ்சம் உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க, ஏன் இஸ்லாம் ஒரு நாடகமா? நான் ஒரு உண்மையிலே முஸ்லீம் அல்ல, ஆனா ஒரு முஸ்லீமாக நாடகம் நடிக்கிறேன், உடுப்பை உடுத்து ஒரு ஆக்ஷனை போட்டு அந்த வேல்யூஸ காணம், அந்த வேல்யூஸ், அந்த விளிம்பி எங்களை வாழ்க்கையில காணாமலாகி விட்டது. ஹராம் ஹலால் பேணுவது என்பது கடையில பைத்து அந்த பார்க்கோட ரீட் பண்றதும் இதுக்கு ஹலால் சர்டிபிகேட் கொடுத்திருக்காண்டு மட்டும்தான் பார்க்கிறோம், அல்லாம அதை வாங்கறதுக்குரிய பணம் ஹலாலாண்டு பார்த்தோமா? அனந்தர சொத்துல துரோகம், சுபஹானல்லாஹ், அனந்தர சொத்துல நடைபெறக்கூடிய துரோகம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எத்தனை வீடுகளுக்குள்ள சொத்துக்கள் மார்க்கம் குரான் சொல்லப்பட்ட, குரான் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் பிரித்து பங்கிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையை நாடகமாக மாற்றாமல் வாழ்க்கை ஒரு யதார்த்தமான வாழ்க்கையாக மாற வேண்டும். உண்மையிலேயே நான் ஒரு முஸ்லீம் தான், நான் போய் பேசுவது கிடையாது, வாக்கு மீறுவது கிடையாது, நம்பிக்கை துரோகம் கிடையாது, குடும்பத்தில் நல்லவன் என்ற பெயர் வாங்கி இருக்கின்றேன், தொழிலில் ஹராம் ஹலால் பேணக்கூடியவன் என்று மார்பு தட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு என்னிடத்தில் இஸ்லாம் இருந்தால் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டிக்கொண்டு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய ரகசியம் وانا من المسلمين وجهت وجهي للذي فطر السماوات والارض حنيفا مسلما ان صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين وانا من المسلمين نانور مسلم اسلام நாடகம் அல்ல, இஸ்லாம் ஒரு வேல்யூஸ், இஸ்லாம் வாழ்க்கைக்கு வாழ்க்கையில வர வேண்டிய உண்டு. அல்லாஹ் அந்த இஸ்லாத்தை எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவானா? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நான் உங்களுக்கு முன்னால்
குரானுடைய ஒரு முக்கியமான ஆரம்ப குரானுடைய ஆரம்ப ஆயத்துக்களில் இருந்து சில ஆயத்துக்களை திலாவத்து செய்தேன். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்குவாவுடைய மக்களை பற்றி சொல்லுகிறான். ஹுதல்லில் முத்தகீன், இந்த குரான் இறையச்சமுடைய தக்குவாவுடைய மக்களுக்கு வழிகாட்டும் என்று குரான் சொல்லுகிறது. தக்குவாவுடையவர்கள் யார்? தக்குவாவுடையவர்கள் யார்? இது எப்படி எங்களுக்கு அடையாளம் கண்டுகொள்ள முடியும்? தக்குவாவுடையவர்கள் டிரெஸ் கோடால, உடுப்பால, யூனிஃபார்மத்தால அடையாளம் காண முடியுமா, அல்லது வேறொரு வழியில் அடையாளம் காண முடியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல தக்குவாவுடைய மக்களுக்கு அடையாளம் மூணு விஷயம் சொல்கிறான். மூணு விஷயம், இதை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ஒன்று சொல்லுகிறான், அவர்கள் யாரு தெரியுமா? அல்லதீனஹும், மறைமுகமான விடயங்களை கொண்டு விசுவாசம் கொண்டிருப்பார்கள். புத்திக்கு படுதில்லை, எங்கட கல்குலேஷன் அது இல்லை, எங்கட எங்களுக்கு தரப்பட்ட விஸ்டமால் அதை தீட் பண்ண முடியாது. ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீன யுஃமினூன பில் கைப், மறைமுகமானது, புத்திக்கு படுதே இல்லை. அஞ்சு நேரம் வாழ்க்கையில தொழுகைகளை கடைபிடித்து தொழுது வரக்கூடியவனுக்கு ரிஸ்குடைய அபிவிருத்தி கிடைக்கும். நாங்க கடையை திறந்தாத்தான் ரிஸ்குடைய அபிவிருத்தி என்று நாங்க நினைக்கிறோம். குர்ஆன் சொல்லுது, தொழுகைகளை நேரத்தை பேணி கவனமாக தொழக்கூடியவர்களுக்கு ரிஸ்குடைய அபிவிருத்தியை நாங்க கொடுப்போம். குர்ஆன் சொல்லுது, நபீ ஹதீஸ் சொல்லுது, உங்களோட குடும்பத்துக்கு தொழுகையை பற்றி சொல்லிக் கொடுங்க, நாங்க ரிசுக்கு தரோம் அல்லாஹ் சொல்லுகிறான். வஸல்லூ பில்லைலி வன்னாஸ் நியாம், மக்கள் தூக்கம், குழந்தைகள் தூக்கத்துல வாப்ப ராவைக்கு ரெண்டு மணிக்கு பேய்த்து பிள்ளைகளை பார்த்துட்டு, பிள்ளை எல்லாம் ஒழுங்கா தூங்குறாங்களா, பிள்ளைகளுடைய பிலோ அந்த தலைவனையையும் சரி பண்ணிட்டு பிளங்கெட்டையும் எடுத்து பிள்ளைகளை சரியாக போத்திட்டு, ஒரு உம்மா போனா பிள்ளைய தூங்குற பிள்ளைய கிஸ் பண்ணிட்டு வருவா. நல்ல விடயம், அதான் தாய், அதான் தகப்பன். ஆனா எல்லாம் செஞ்சிட்டு வந்து வாப்ப தூங்காம ஒதுவு செஞ்சு கொண்டு வந்து ரெண்டரை காத்து நாலரை காத்து தொழுதுட்டு பிள்ளைகளுக்காக துஆ கேட்கக்கூடிய வாப்பங்க இருக்கிறாரு. பிள்ளைகளுக்காக வேண்டி கரமேந்தி அல்லாவிடத்தில் மண்டாடக்கூடிய வாப்ப எங்க இருக்கிறாரு? தாய் எங்க இருக்கிறாங்க? வாப்ப உம்மோட சிரிப்பை பார்த்த பிள்ளைகள், வாப்ப உம்மா சிரித்துக் கொண்டிருக்கிற காட்சியை பார்த்த பிள்ளைகள், வாப்ப உம்மா அழுது கொண்டிருக்கிற காட்சியை இன்னும் காணவில்லை. அழுக வரணும் என்றா வாப்பக்கு உம்மக்கு குடும்பத்தில் யாராவது மௌத்தாகணும், குடும்பத்தில் யாராவது வஃபாத்தாகணும். இல்லை, அல்லாஹ்வுடைய பயத்தினால் அழக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழக்கூடியவர்கள். அல்லதீன யுஃமினூன பில் கைப், மறைமுகமானவைகள். பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் அமலுக்கு நசீபாக்குவானாக. எங்கட பிள்ளைகள் எங்கட கண்ணால கொட்டக்கூடிய கண்ணீரையும் பார்க்க வேண்டும். வாப்ப தொழுதுட்டு கையேந்தினா கண்கள் கண்ணீரை கொட்டும். எங்கட வாப்ப எங்களுக்கு உம்மா எங்களுக்கு சோறு மட்டும் தர இல்ல, அவங்களோட கண்ணீரையும் கலந்திருக்கிறாங்க எங்கட வாழ்க்கையில. வாப்பட கண்ணால கொட்டின கண்ணீரை நாங்க கண்டிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு எங்கட வாப்ப உம்மா கொட்டுற கண்ணீர் எப்ப தெரியுமா? புள்ள ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகி அவனை இதுக்கு பிறகு வீட்டுக்குள்ள வச்சேலா, அவனை கொண்டே தெங்க சார் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல போடணும்டா, வாப்ப கண்ணால கண்ணீர் கொட்டுறாரு. வா உம்மா என்ன கண்றா கொட்டுறா எப்ப கண்ணீர்? மகன் சொல்றான், இல்ல நான் இந்த மாற்று மதத்தை சார்ந்த பெண்ணைத்தான் நிக்காக செய்ய போறேன், எனக்கு ஐ அம் டோன்ட் கேர் அபவுட் யூ, உங்களை பத்தி எனக்கு எந்த வரியும் இல்ல, எனக்கு அந்த பெண் தான் வேணும் என்று அடம் பிடிக்கிற நேரத்தில் கண்ணீரை கொட்டுறாங்க. இந்த கண்ணீர் ஒன்றும் நடக்காது, இந்த கண்ணீரால் ஒன்றும் ஆகாது. ஏண்டா புள்ள நல்லவனாக ஆகணும் என்று நாங்க கண்ணீர் கொட்ட இல்ல, கெட்டு போனதுக்கு பிறகு கண்ணீர் கொட்டுவோம். மிக இரக்கமா சொல்றேன், இது ஒன்றும் கடினம் அல்ல, இது கைடன்ஸ். நானும் ஒரு வாப்பா, அல்லாஹ் எனக்கு நசீபாக்குவானாக, எங்களுடைய குடும்பங்களுக்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக,
பெற்றோருடைய கண்ணீரை குழந்தைகள் பார்க்கணும். இரண்டாவது அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீன யுகீமூன ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவாங்க. தொழுகையில பெர்ஃபெக்ட், உடம்பு மட்டும் தொழக்கூடாது, உள்ளமும் சேர்ந்து தொழுகணும். இன்றைக்கு நாங்க எல்லாரும் தொழுகிறது, உடம்பு தொழுகுது, உள்ளம் தொலை இல்லை. தொழக்கூடிய மக்கள் எல்லாம் மீன்கள் அல்ல. குர்ஆன் சொல்லுது, தொழக்கூடிய மக்கள் எல்லாம் மீன்கள் அல்ல. பள்ளி நிறைய மக்கள் தொழுகிறாங்க, எல்லாரும் முஃமீன் என்று குர்ஆன் சொல்ல இல்ல. குர்ஆன் சொல்லுது, கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். பள்ளி நிறைய மக்கள் தொழுதாலும் யாருடைய தொழுகையில உள்ளச்சம் இறையச்சம் இருந்துச்சுதோ அவர்கள் தான் முஃமீன்கள். தக்பீர் கத்தினோம், இமாம் சலாம் கொடுக்கக்குள்ளத்தான் ஞாபகம் வருகிறது, தொழுது முடிஞ்சா, இவ்வளவு சுருக்க முடிஞ்சிட்டுதா, இமாம் என்ன ஓதினாரு, நடுவத்தையாத்து உட்கார்ந்தோமா, குணு தோலை பட்டிச்சுதா, இது எப்ப தெரியுமா ஞாபகம் வரும், சலாம் கொடுக்கக்குள்ள ஞாபகம் வரும். இது எனக்கு ஞாபகம் வரையில் சைத்தான் ஞாபகப்படுத்துறான், நான் உன்ன தொழுகையில மறக்கடித்துட்டு இப்ப பார்த்துக்கோ, நீ தொழுகையில இருந்தாலும் என்ற கண்ட்ரோல்ல தான் நீ இருக்கிறாய். தொழுகையில ஞாபகம் வரையில் சலாம் கொடுக்கக்குள்ள ஞாபகம் வந்த அர்த்தம் என்ன, சைத்தான் ஹிண்ட் அடிக்கிறான், நீ என்னத்தான் செஞ்சுக்கிட்டு வந்து தக்பீர் கட்டினாலும் தொழுகையில கூட உனக்கு நீ ஏண்ட கண்ட்ரோல்ல இருக்கிறாய், ஞாபகத்தில் வச்சுக்கோ, சலாம் கொடுக்கக்குள்ள ஞாபகப்படுத்தி சொல்றான், டோன்ட் வரி, மொரி பண்ண வாதே, நீ ஏண்ட கண்ட்ரோல்ல தான் இன்னும் இருக்கிறாய். அல்லதீன யுகீமூன ஸலாத், தனியே பேச வேண்டிய தலையங்கம், உள்ளச்சத்தோட தொழுவோம். கடைசி தொழுகை, இதுக்கு பிறகு அடுத்த தொழுகை அசரு கிடைக்குமோ கிடைக்க மாட்டதோ சந்தேகம், என்ன உத்தரவாதம், என்ன கேரண்டி? அல்லாஹ் நசீபாக்குவானா? தொழக்கூடிய மக்களுக்கு நாசம் உண்டாகட்டும். குர்ஆன் சொல்லுது, கஷ்டப்பட்டு வந்தாரு, வாகனம் பார்க் பண்ண இடமில்ல, தூரத்தில் பார்க் பண்ணினாரு, நடந்து ஓடோடி வந்தாரு, பள்ளிக்கு கஷ்டப்பட்டு உள்ளுக்கு புகுந்தாரு, ஒது செஞ்சாரு, கஷ்டப்பட்டு கலட்ட வேண்டியதெல்லாம் கலட்டி எல்லாம் கஷ்டப்பட்டு ஒது செஞ்சாரு, தொழுதுட்டு போறாரு. குர்ஆன் சொல்லுது, உண்ட உள்ளம் தொலை இல்லையா, உண்ட உடம்பா தொழுவிச்சது, உனக்கு நாசம் உண்டாகட்டும். இது உடம்பால செய்த அமல், உள்ளத்தால செய்யப்பட வேண்டிய அமல். இது உள்ளமும் உடம்பும் சேர்ந்து தொழணும். என்ன செய்யறோம் என்று தெரியாத தொழுகை அல்ல. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த தொழுகையை நசீபாக்குவானா? மூணாவது அல்லாஹ் சொல்றான், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாங்க அவர்களுக்கு எதையெல்லாம் கொடுத்திருக்கிறோமோ அவைகளையெல்லாம் அவர்கள் நல்ல வழியில செலவழிப்பார்கள். இது பணத்தை பத்தி அல்லாஹ் சொல்ல இல்லைங்க, இது பணம் மட்டுமல்ல, செலவழிக்கிறண்டா பணம் என்று மட்டும் கொண்டு வர வானம். உலமாக்களுடைய அறிவு, ஞானம், கல்வி, கல்வி மான்களுடைய அனுபவம், ப்ரொஃபஷனலுடைய ப்ரொஃபஷனலிசம், டாக்டர்ஸுடைய வைத்தியம், இப்படியாக அல்லாஹ் இந்த சபையில பல பேருக்கு பல வகையான டேலண்ட் தந்திருக்கிறார். டேலண்ட், திறமைகள். இதை வச்சு பணம் சம்பாதிக்க மட்டும் இதை பாவிச்சாம இதை வச்சு ஒரு சமூகத்தை உருவாக்க பாருங்க. நீங்க வில்லேஜ்களில் போனா, ஊர்களுக்கு போனா, அங்க பல பேரை சுட்டி காட்டுவாங்க. இவருடைய பேரை சொல்லி, அவர் ஒரு ஃபரீத் சார், இவர் வாஹித் சார், இவர் இப்ராஹிம் சார் என்று ஸ்கூலுகளில் படிச்சு கொடுக்கக்கூடிய சார்மார் அறிமுகப்படுத்துவாங்க, இவர் சார் சார் என்று சொல்லி. ஆனா அந்த கலாச்சாரம் இன்றைக்கு முஸ்லீம் சமூகத்தில் அப்படி அறிமுகப்படுத்தக்கூடிய சார்மார காணும். நான் சின்னொரு ஆய்வு செஞ்சேன், இந்த கிளம்பு 7, கிளம்பு 6, இந்த கிளம்பு 5, இந்த ஏரியா கிளம்பு 4, இந்த ஏரியாவில் இவ்வளோ பெரிய ஒரு முஸ்லீம் ஜனத்தொகை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய பள்ளிவாசல் எல்லாம் இருக்குது,
எங்களுக்கெல்லாம் குழந்தைகள் இருக்கிறாங்க, எத்தனை ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. எத்தனை ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, நோய் வட்டா வைத்தியம் செய்ய இருக்கிற டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆனா பாடசாலைக்கு போகக்கூடிய ஒரு புள்ளைக்கு உலகத்தையும் தீனையும் மார்க்கத்தையும் சொல்லிக் கொடுக்க சேர்மார் இல்லை. மிக வருத்தத்தோடு சொல்றேன். சென்ற 2 மாதங்களுக்கு முன்னால ஜிசி ஓ லெவல் எக்ஸாம் உடைய ரிசல்ட் அவுட் ஆயிச்சுது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட சொல்றேன், ஒரு முஸ்லீம்கள் பறந்து வாழக்கூடிய ஏரியாவில் ஜோன்ல 550 லட்சம் பிள்ளைகள் ஜிசி ஓ லெவல்ல இஸ்லாம் பாடத்துக்கு சிட் பண்ணல. இஸ்லாம் பாடத்துக்கு 120 பேர் ஃபெயில், 160 லட்சம் பேர் சிம்பிள் பாஸ். அதே நேரத்தில் அண்டக்கினால் சிங்கள பத்திரிகையில் ஃப்ரண்ட் பேஜில் வருகிறது, இந்த வருஷம் முஸ்லீம் பொம்பளை பிள்ளைகள் முஸ்லீம் குழந்தைகள் புத்திசத்திலையும் சிங்கள லாங்குவேஜிலையும் அதிகமானவங்க ஏடுத்திருக்கிறாங்க சொல்லி. புத்திசம் படிச்சு கொடுக்கணும், ஆனா அங்கேயும் ஒரு தவறான கருத்து சொல்லப்பட்டுக் கொண்டிருக்குது. 94ஆம் ஆண்டுக்கு பிறகு இஸ்லாம் பாடத்துக்குரிய சேர்மார் யாரும் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட இல்லை. அது அப்படி அல்ல, இஸ்லாம் பாடத்துக்கு மட்டுமல்ல ரிலீஜன் படிச்சு கொடுக்கிறதுக்கு எந்த ஒரு அப்பாயின்மெண்ட் நடக்க இல்லை. அது புத்திசத்துக்கும் தான், இஸ்லாத்துக்கும் தான், கிறிஸ்தவத்துக்கும் தான், ஹிந்துசத்துக்கும் தான் மார்க்கம் படிச்சு கொடுக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் நடந்தில்லை. இஸ்லாத்துக்கு மட்டுமல்ல, ஆனா புத்திசத்துக்கு அப்பாயின்மெண்ட் நடக்க இல்லை. அங்க உள்ளுக்கு இருக்கிற சேர்மார் புத்திசம் படிச்சு கொடுக்கிறாங்க, பிள்ளைகள் எவ்வளவல்ல ஏ லெவல்ல பாஸ் ஆகுறாங்க. எனக்கு கொழும்புடைய ஸ்டாட்டிக்ஸ் இருக்குது, அது எனக்கு உங்களுடைய ஷேர் பண்ண கஷ்டமாக இருக்குது. என்னோட பிள்ளைகள் எங்க மார்க்கம் படிக்க போறாங்க? எனவே மிக அன்பாக சொல்லுகிறேன், கல்விமான்களுக்கு சொல்லுகிறேன், இன்டலெக்சுவலுக்கு சொல்லுகிறேன், ப்ரொஃபஷனல்ஸுக்கு சொல்லுகிறேன், நீங்க உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற இந்த செல்வத்தையும் இந்த அறிவையும் இந்த விஸ்தத்தையும் இந்த ப்ரொஃபஷனலிசத்தையும் வைத்து நீங்க துனியாவை சம்பாதிங்க, பிரச்சனை இல்லை. ஆனா அது உங்களுக்கு தரப்பட்டது உங்களுக்காக வேண்டி மட்டுமல்ல, வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அது நீங்க மற்றவர்களுக்கு செலவழிக்க வேண்டும். அது இன்னைக்கு பணக்கார சமூகம் தர்மம் செய்து எங்களோட தர்மத்தை 2004ஆம் ஆண்டு சுனாமிக்கு பிறகு நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தா நாங்க எல்லாரும் எமோஷனலாகத்தான் தர்மம் செஞ்சிருக்கிறோம். எமோஷனலாக யாராவது அடிச்சோனும், நெருப்பு பத்தோணம், வெள்ளம் வரோணம், பூமி அதிர்ச்சி வரோணம், அல்லது மண்சரிவு ஏற்படணும், அப்பத்தான் நாங்கள் தர்மம் செய்வோம். எங்களோட தர்மத்தை எங்களோட பணத்தை மாறி வழங்குவோம். எப்ப தெரியுமா? என்ன சரி ஒரு அனர்த்தம் ஏற்பட்டு விட்டா திட்டமிட்டு இன்றைக்கு எங்களோட ஜகாத்து, இன்றைக்கு எங்களோட சதகா, நாங்கள் இதுக்கு கல்விக்கு செலவழிச்சா 10 வருஷத்துக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். Human resource development, மனித வள அபிவிருத்தி, capacity building, மனிதர்களுடைய capacity கூட்டுறதுக்கான தர்மம் எங்கட சமூகத்தில் இல்ல, எங்கட சமூகத்தில் இல்ல. ஒரு training center இல்ல மனித வள அபிவிருத்தி, அது கோஆபரேட்ல, அது மதரசாக்கள் இல்ல, பள்ளிவாசலுடைய இமாமுக்கு இல்ல. அவர் அண்டைக்கு மதரசால் ஓதித்து வந்தாரு, அவரை மௌத்தாகும் வரைக்கும் அதே இடத்தில் இருக்கிறாரு. அவருக்கு எந்த வகையான ஒரு ப்ரொஃபஷனல் கண்டினியூவஸ் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் கொண்டு அவருக்கு இல்லை. இதை யார் யோசிக்கிறது? இதை யார் யோசிக்கிறது? உலமாக்களுக்கு சமூகம் நல்லக தெரியும், உலமாக்களுக்கு கிதாப நல்லக புரிஞ்சிருக்கிறாங்க, கிதாப கரைச்சு குடிச்சிருக்கிறாங்க. ஆனா சமூகம், மனிதர்கள், நாங்கள் வாழ்ற யுகம், இன்றைக்கு இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞானம் சயின்ஸ், இன்றைக்கு மக்கள் பேசக்கூடிய லாங்குவேஜ், எங்களோட யூத், எங்களோட யங்ஸ்டர்ஸ் பேசக்கூடிய சோசியல் மீடியா, சுபஹானல்லாஹ், குறை சொல்லி வேலை இல்லை. நாங்க யாருமே அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இல்லை, நாங்க யாருமே அதுக்கு செலவழிக்க இல்லை.
நாங்க செலவழித்தது முழுக்க தின்ன கொடுக்கறதுக்கு, குமர கொடுக்கறதுக்கு, நோய் வந்தா பைபாஸ் பண்றதுக்கு. நான் கொடுக்க வானம் என்று சொல்ல இல்ல, பைபாஸ்டுக்கும் கிட்னி டிரான்ஸ்பருக்கும் அதுக்கும் இதுக்கு நாங்க செலவழிக்கிற அமௌண்ட பார்த்துட்டு நான் கேட்கிறேன், எந்த பள்ளி வாசல்ல எந்த இடத்துல நோய் இல்லாத ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புறதுக்கு நாங்க செலவழித்திருக்கிறோம்? ஒரு நோய் இல்லாத சமூகம் கொழும்புல இருந்து நல்ல ரெண்டு ரிசோர்ஸ் பீப்புளை கொண்டு வந்து எங்கட ஊர்ல பைபாஸ் என்ன, ஹார்ட் அட்டாக் என்ன, இது வராமிக்க நாங்க என்ன செய்யணும்? இந்த அவேர்னஸ் நாங்க கிரியேட் பண்ண இல்லை. ஆனா நோய் வந்தா லட்சக்கணக்கான ரூபாக்களை கொண்டைத்து தனியார் ஹாஸ்பிட்டல கட்டிட்டு வரும். மிக அன்பாக சொல்லுகிறேன், அர்த்தம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கக்கூடிய வளங்களை திறமைகளை, எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிற சோர்ஸ், அது எந்த சோர்ஸாக இருந்தாலும் அந்த சோர்ஸ சமூகத்துக்காக வேண்டி செலவழியுங்கோ, சமூகத்துக்காக வேண்டி கொடுங்கோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாசலை விட்டுட்டு போக இல்லை. அவங்களோட பள்ளி இன்றைக்கு இருக்கிற பள்ளி தொழுத இடம் மட்டும்தான் இருக்குது, ஆனா இன்றைக்கு இருக்கிற கட்டுமானம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவர்கள் பாவிச்ச மிம்பர் என்று சொல்றது எல்லாமே பிற்காலத்தில் உருவானது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதல்ல. அந்த பச்சை காப்பட், அந்த வெள்ளை காப்பட், அந்த அந்த ரௌதா ஷரீம் என்று சொல்லி நாங்கள் அடையாளப்படுத்திருக்கிறோமே, அந்த அடையாளம் மண்ணாக மட்டும் இருந்துச்சு. மழை காலத்தில் சுஜூது செஞ்சா சேறுபடும், வெயில் காலத்தில் சுஜூது செஞ்சா கல் குத்திப்படும். இன்றைக்கு சுஜூது செஞ்சா 2 இன்ச் கீழே போகுது, நல்ல கம்ஃபர்ட் ஆயிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போனது அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹும். ஹியூமன் ரிசோர்ஸ், மனித வளம். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நீயத்து வைங்க, உங்களை போல ஒரு ப்ரொஃபஷனல், உங்களை போல ஒரு ரிசோர்ஸ் பர்சன், உங்களை போல ஒரு சமூகத்துக்கு தர்மம் செய்யக்கூடிய ஒருவரையாவது விட்டுட்டு போங்கோ, அது போதும். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தொகைக்கு செய்வானாக. இன்றைக்கு இருக்கிற பற்றாக்குறை அதுவாகத்தான் இருக்கிறது. மனித வள அபிவிருத்தி, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், கெப்பாசிட்டி பில்டிங், சமூகத்தினுடைய பேசு பொருளாக மாற வேண்டும். அது வந்தால் மட்டும்தான் எங்களுடைய காசி, எங்களுடைய பிரின்சிபல்ஸ், எங்களுடைய ஸ்கூல் நிர்வாகம், SDS, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் டீம் என்று எத்தனையோ இருக்கிறது, 300க்கு மேற்பட்ட மதரசாக்கள், பள்ளிக்கூடங்கள், மக்தபுகள், இதெல்லாம் தேவைப்படுறது உங்களோட சல்லிக்கு மட்டுமல்ல, உங்களோட பணத்துக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு தேவை ஹியூமன் ரிசோர்ஸ் வேணும், மனித வள அபிவிருத்தி வேணும். ஹியூமன் ரிசோர்ஸ் இருந்தா மட்டும்தான் இதெல்லாத்தையும் எங்களுக்கு டெவலப் பண்ணேனும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்குரிய சந்தர்ப்பத்தை அமைத்து தருவானாக என்று அல்லாஹ்விடத்தில் வேண்டி, யா அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து நீ புரிந்து கொள்ளக்கூடிய முறை பிரகாரம் வாழுவதற்கு எனக்கும் இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய வாழ்க்கையை முன்னுதாரணமான வாழ்க்கையாக்கி வைப்பாயாக. இந்த நாட்டில் இஸ்லாமியர்களையும் முஸ்லீம்களையும், இந்த நாட்டு மக்களையும் ஆரோக்கியமாக, ஆஃபியத்தாக, சந்தோஷமாக வாழ வைப்பாயாக. கெடுதிகளை விட்டும் பாதுகாப்பாயாக, திடீர் மௌத்துக்களை விட்டும் பாதுகாப்பாயாக. நல்ல வாழ்வை தந்தது போன்று நல்ல முடிவையும் நசீபாக்குவாயாக. வஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது உங்கள் முஸ்லிம் வானொலி.